सामान्यतया पात्रं ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् योनिमच्युतपदाबुदयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्तमहदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रविश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदंशीशतकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् तिरुवळिदिनाडेन्ड्रुं तेन्कुरुहूरेन्ड्रुं மருவினிய வன்பொருணலென்றும் அருமரேகடந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் இந்தியாய் நெஞ்சே தெரிந்து மனத்தாரும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரெஞ்சேன் மனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏய்ந்த வெறும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வான்திகழும் தோழி மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகளாயிரமும் ஈந்த முதல் தாய் சடகோபன் மொயம்பாள் வளர்த்த இதத்தாய் இராமானுகன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் பக்க நிறையும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்யதிராடத்தீந்து தத்வேரிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சதஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சிர சூரியுக்த தாரக்ரமாத் யா குர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य श्रुतं वरेण्यं शतकोपसूक्तेः सहस्रसत्सङ्ख्यकभाष्यकारं तथारिनामानमहं प्रपद्ये उलगत्तिले எம்பெருமானுடைய லீலையை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறவர்களுக்கு சாம்சாரிகமான கஷ்டங்கள் எதுவுமே வர முடியாது. இந்த கஷ்டங்கள் எல்லாம் கஷ்டங்களாக தெரியாது அப்படின்னு அர்த்தம். கஷ்டங்களே யாருக்குமே வராது அப்படின்னு சொல்ல முடியாது. சம்சாரத்துல சுகமே இருக்கும், துக்கமே வராது அப்படிங்கிறது யாருக்குமே கிடையாது, ஒருத்தருக்கும் கிடையாது. துக்கம் வரதான் வரும், ஆனால் துக்கத்தை நாம் எந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல இருக்கு. துக்கத்தை துக்கமாக எடுத்துக்கிறோமா இல்லை அதை நாம உதாசீனமாக விட்டுடுறோமா அப்படிங்கிறதுல இருக்கு. உண்மையில துக்கம்னு ஒண்ணு கிடையாதாம். விஷ்ணுபுராணத்து சொல்ற துக்கம்னு ஒன்னோ சுக்கம்னு ஒன்னோ அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. என்ன கேட்டா நம்ம கர்மாதீனமாக நமக்கு சில சமயம் என்ன ஆகும் கேட்டா சுகமே துக்கத்தை கொடுக்கும், சில சமயம் துக்கமே சுகத்தை கொடுக்கும். இப்படின்னா கூட லோகத்துல நிறைய இருக்கு. ஏன்னா ஒருத்தருக்கு சுகம் கொடுக்கறது இன்னொருத்தருக்கு துக்கம் கொடுக்கறது, ஒருத்தருக்கே ஒரு சமயத்துல சுகத்தை கொடுப்பது இன்னொரு சமயத்துல துக்கத்தை கொடுக்கறது. அப்ப எப்படி இருக்கு அப்படின்னா துக்கம் வராது அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் துக்கத்தும் வரத்தான் வரும். சர்வம் சகயமே சகஜம்கி துக்கம் அப்படிங்கிறார் ஆளவந்தார். நீ எந்த துக்கம் கொடுத்தாலும் கூட நான் சகிச்சுக்கிறேன். ஏன்னா துக்கம் என்ன புதுசாக வரப்போறது? சின்ன குழந்தைகளுக்கு மாத்திரம் கஷ்டங்கிறது இல்லையான்னா எல்லாருக்கும் கஷ்டங்கிறது இருந்துதான் இருக்கு. மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்கிறது இருக்கு, சரீரத்துல இருக்கக்கூடிய கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கு, ஆதி அப்படின்வா வியாதி அப்படின்வா இப்படியாக பலவிதமாக உண்டு. ஆனால்
எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டு இருக்கும்பொழுது இதெல்லாம் பெரிய விஷயமாக தெரியாது. இந்த துக்கங்கள் எல்லாம் துக்கமாகட்டும் சுகமாகட்டும் எதுவுமே பெரிய விஷயமாக தெரியாது. ஏன்னா பகவத் அனுபவம் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருந்து கொண்டு இருக்கும்பொழுது. அதனால ஆழ்வார் என்ன சொல்றார் அப்படின்னா, அப்படி எம்பெருமான் அனுபவங்கிறது எனக்கு இருக்கும்போது எனக்கு என்ன மனப்படிப்பே அப்படிங்கிறார், எனக்கு மனசுல என்ன துக்கம் இருக்கு அப்படின்னா. போன பாட்டுல பார்த்தோம்னா, அப்புறம் இன்னொரு பாட்டுல எனக்கு என்ன, எனக்கு நீ யார் நிகர் அப்படிங்கிறார், எனக்கு சமானமானவர்கள் யார் உண்டு அப்படிங்கிறார். என்னோட இந்த லோகத்தில் தன்யர் உண்டோ, எனக்கு சமானமானவர் யார் உண்டுன்னா எனக்கு என்ன அர்த்தம் தோணும் அப்படின்னா, ஆழ்வார் தான் கிருஷ்ணாவதார அனுபவங்கள்லாம் பண்றார், வேற யாருக்கும் இந்த மாதிரியான கிருஷ்ணாவதார அனுபவங்கள்லாம் கிடையாது. அதனால அந்த அனுபவம் பண்றபடினாலே அதுல இவருக்கு சமமானவர் யாரும் கிடையாது அப்படின்னு தோணும். ஆனா பிள்ளான் சாதிக்கிற அர்த்தம் என்ன கேட்டா, எனக்கு சமானமானவர் யார் உண்டோ அப்படின்னு ஆழ்வார் சொல்றது ஆழ்வார் சாதிக்கிறார் இல்லையா. அந்த ஆழ்வார் சாதிக்கும் போது நான் தான் இத்தனை அனுபவத்தை பண்ணேன், வேற யாருக்கு இந்த அனுபவம் அந்த அர்த்தத்துல சொல்ல, எனக்கு கிடைச்ச இந்த பாக்கியம் வேற யாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றேன். கிருஷ்ணானுபவம் இப்படி பண்றேன்னு இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் லோகத்துல அப்படிங்கிற அர்த்தத்துல சாதிக்கிறாரா அப்படின்னா. அந்த மாதிரியாக பகவத் அனுபவம் அப்படிங்கிறது ஸ்ரீவைகுண்ட லோகத்துலதான் வரணுங்கிறது இல்லை, இந்த லோகத்தையே ஸ்ரீவைகுண்ட லோகமாக ஆக்கும் பகவத் அனுபவங்கிறது. சம்சாரகேஷ பகவன் அபவர்கேவா அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். சம்சாரமாக இதுதான் மோட்சம் அப்படின்றார், ஒரு குறவும் இல்லையே. ஏன்னா கொஞ்சே பிரசீதசி, நீர் அனுகிரகம் பண்ணி இருக்கும்போது வேற என்ன வேணும், சம்சாரத்துல இருந்தா என்ன மோட்சத்துல இருந்தா என்னன்னா உங்களுடைய அனுகிரகங்கிறது பரிபூர்ணமா இருக்கேன், உங்களுடைய அனுபவங்கிறது பரிபூர்ணமா இருக்கேன், இருக்கும்போது வேற என்ன எனக்கு வேணும். அப்ப சம்சாரம் தான் மோட்சம் அப்படின்னா, அந்த ரீதியில இங்கேயே ஆனந்தமாக இருக்கிற அப்படின்னா, துக்கங்கள் எதையும் வந்தாலும் துக்கங்கள் எதுவும் வந்தாலும் எல்லாத்தையும் திருணவத்கரித்து அப்படின்னு உதாசீனமாக புல்லுக்கு சமமாக அதெல்லாம் பார்த்து பகவத் அனுபவத்திலே கிடைத்து ஆனந்தமாக இருக்க முடியும். அதுக்கு ஆழ்வார் வந்து அழகா சாதிக்கிறாரு. இந்த ஆனந்தமா இருக்க முடியாது அப்படின்னு நிறைய பேருக்கு ஆனந்தமா இருக்க முடியல. ஏன் முடியல அப்படின்னா, இந்த சுகம் துக்கங்கள்ல எப்படி உதாசீனம் பண்ண முடியும், அதுதான் நமக்கு வந்திருக்கும் இல்லையோ. இதை உதாசீனம் பண்ண முடியாது, இதை உதாசீனம் பண்ணணும்னா வேற ஏதாவது அனுபவம் வரண முடியும், இன்னொன்று மூழ்கி இருந்தால் இதெல்லாம் தெரியாது. இப்படி வேற எதுவும் இல்லையே, நான் எதுல மூழ்கி இதை மறப்பேன் அப்படின்னா, அந்த கிருஷ்ணாவதாரம் வந்தப்புறம் இந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா கிருஷ்ணாவதார லீலைகள்லயே மூழ்கி மூழ்கி இருக்கும்போது நாம் நம்முடைய கவலைகள் எல்லாம் மொத்த மொத்தமாக மறந்து கொண்டே இருக்கலாம். அதுதான் நமக்கு பிரதானமான விஷயம், கிருஷ்ணாவதார அனுபவம் தான் அப்படின்னு இருக்க முடியும். அதற்காகவே பகவான் அவதாரம் பண்ணியிருக்கிறானா. அதனால அந்த விஷயத்தை இந்த திருவாய்மொழியில ஆழ்வார் சாதித்து கொண்டு வருகிறார். குறவை ஆட்சியரோடு கோர்த்ததும் குன்றமொன்று ஏந்தியதும் உறவுணியை பொய்கையினாகவும் காய்ந்ததும் உட்பட மற்றும் பல, எல்லா பாட்டிலையும் சொல்ற உட்பட மற்றும் பல அப்படின்னு எல்லா பாட்டிலையும் வரும். இன்னும் எத்தனை எத்தனையோ லீலைகள்லாம் இருக்கு. ஏதோ ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்றேன், இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு என்ன கலக்கம், இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு என்ன குறை. அதனால பகவத் அனுபவத்திலேயே இருந்து நாம் சாம்சாரிக சுக துக்கங்களை எல்லாம் விட்டுவிட்டு இங்கேயே பகவானுடைய அனுகிரகத்தையும் பெறலாம், பகவானுடைய அனுபவத்தையும் பெறலாம் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த திருவாய்மொழியில இப்போது எட்டாவது பாசுரம் பார்க்கலாம். நீ நிலத்தொடுவான் வியப்ப நிறை பெரும் போர்கள் செய்து வாணன் ஆயிரம் தோல் துணித்ததும் உட்பட மற்றும் பல மானியாய் நிலம் கொண்ட மாயன் என் அப்பன் தன் மாயங்களே காணும் நெஞ்சுடையேன் எனக்கு நீ என்ன கலக்கமுண்டே. இங்கே பானாசுர விற்த்தாந்தத்தை சொல்லுகிறார். லோகம் மொத்தமும் பார்த்து ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கும் போது தேவலோகத்திலே இருக்கிறவர்கள் கூட வந்து ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கும் போது எம்பெருமான் செய்த அற்புதமான ஒரு லீலை பானாசுர யுத்தம் என்பதாக, அந்த பானாசுர யுத்தத்திலே அவனுக்கு சகாயமாக நாங்களும் இருந்து யுத்தம் பண்ணுவோம் என்பதாக, தேவலோகத்திலிருந்து சிவன் முதலான தேவர்கள் எல்லாம் வந்து யுத்தம் செய்ய கண்ணன் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை எல்லாம் ஜெயித்து கடைசியில அந்த பானாசுரன் ஆயிரம் கை இருக்கக்கூடியவன் அவனுடைய ஆயிரம் கண்களை கைகளையும் அதாவது ஆயிரம் தோள்களையும் கண்ணன் வெட்டி தள்ளினான். நாலு தோல் மாத்திரம் வச்சு மற்ற எல்லாத்தையும் வெட்டி தள்ளினான்.
இது ஒரு ஆச்சரியமான ஒரு லீலை ஆயிற்று. இந்த மாதிரி உட்பட மட்டும் பல இன்னும் எத்தனையோ லீலைகள் இருக்கின்றன. அன்று வாமனாவதாரத்திலே ஒரு மாயா மாணவகன் என்று சொல்லும்படியாக ஒரு மாணவகனாக வந்து மகாபலியிடம் யாசித்து நிலங்களை கேட்டு பெற்றவன், பூமியையும் ஆகாசத்தையும் கேட்டு பெற்ற என் அப்பன் மாயன் ஆச்சரியமானவன், அவனுடைய மாயங்களையே காணும் நெஞ்சுடையேன், என் மனசாரே நான் கண்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு இனி என்ன கலக்கம் உண்டு, என்ன துக்கம் எனக்கு இருக்க முடியும் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம். இந்த பாசுரத்துல சொன்ன ஒரே விருத்தாந்தம் பானாசுர விருத்தாந்தம், பானாசுர யுத்த விருத்தாந்தம், பானாசுர விஜயம் அப்படின்னு வச்சுக்கலாம். பிள்ளான் சாதிக்கிற பான விஜய பிரமுகமான கிருஷ்ண சேஷ்டிதங்களையும் மற்றும் ஸ்ரீ வாமனனுடைய ஆச்சரிய திவ்ய சேஷ்டிதங்களையுமே அனுசந்திக்கும் நெஞ்சுடையனான எனக்கு இனி என்ன கலக்கமுண்டோ என்கிறார். இனி கலக்கமுண்டோ, அதாவது வாமனனுடைய விருத்தாந்தம் மூணாவது வரையில் இருக்கு. மானியாய் நிலம் கொண்ட மாயன், முதல்ல பான விஜயம் பானாசுரனை ஜெயித்த விருத்தாந்தம் இருக்கு. இந்த மாதிரியான கிருஷ்ண சேஷ்டிதங்களை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு என்ன கலக்கம் உண்டு என்பதாக சாதிக்கிறார் அப்படின்னு சுருக்கமாக சாதிக்கிறார். நீ நிலத்தோடு வான் வியப்ப அப்படிங்கிறார். எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க, லோகத்துல எத்தனையோ யுத்தங்கள் எல்லாம் நடந்திருக்கு. ராமராவண யுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்துதான். ராமராவண யுத்தம், ராமராவணையோர் யுத்தம், ராமராவணையோர் இவ அப்படின்னு ஒரு வசனம், ஸ்ரீமத் ராமாயண வசனம், சமஸ்கிருதத்துல ரொம்ப பிரசித்தம் இது. ராமராவண யுத்தம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா அதற்கு சமம் ராமராவண யுத்தம் தான், வேற எதுவும் கிடையாது. ககனம் ககனாகாரம் சாகர சாகரோபமாக, சமுத்திரம் எப்படி இருக்குன்னா அதுக்கு உதாரணமா ஏதாவது காட்ட முடியுமா? ஒரு குளத்தை காமிச்சு இதே போல சமுத்திரம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சமுத்திரத்துக்கு உதாரணம் சமுத்திரம் தான், வேற கிடையாது. ஆகாசத்துக்கு உதாரணம் ஆகாசம் தான், வேற கிடையாது. அந்த மாதிரி ராமராவண யுத்தத்துக்கு சமம் ராமராவண யுத்தம் தான், வேற எதுவும் அதுக்கு சமமாக ஆகவே ஆகாது என்பதாக அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அப்படியாக ஆச்சரியமாக நடந்த ராமராவண யுத்தம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை காட்டிலும் ஆச்சரியமாக நடந்தது இது அப்படின்னு சொல்லணும்னா இத அதுக்காக சொல்ற ஏன்னு கேட்டா நீ நிலத்தோடு வான் வியப்ப, எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க. நீ நிலம்னா இந்த நீண்ட இந்த நிலத்துல பூமியில இருக்கக்கூடியவர்கள், வான் அப்படின்னா ஆகாசத்துல இருக்கக்கூடியவர்கள், ஆகாசத்துல இருக்கக்கூடிய சர்வ தேவர்கள், பூமியில இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாருமே மகரிஷிகள் என்ன, அதுக்கப்புறம் வெறும வேடிக்கை பார்க்கிறவர்கள் என்ன, இப்படி எல்லாருமே வியப்ப அப்படின்னா ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருக்காளாம். பானாசுர யுத்தத்தை எப்படி அது யுத்தம் பண்ணுவதற்கு என்ன வந்தது அப்படின்னு கேட்டா அதனாலே ஒரு ஆச்சரியம்தான். எல்லாமே பானாசுரனுடைய குமாரத்தியான உஷை அப்படின்னு என்பவள் ஒத்தி இருந்தார். அவருடைய கனவிலே, உஷையுட கனவிலே ஒரு ராஜகுமாரன் வந்தான். உஷைக்கு ஒரு ஒரு வரம் ஒண்ணு இருந்திருக்கு. உன்னுடைய கனவுலே யார் வரானோ அவன் தான் உன்னுடைய பர்த்தா அப்படின்னு சொல்லியிருக்கா முன்னாடி. அதனால அவருடைய கனவுலே ஒரு ராஜகுமாரன் வந்தா ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப அழகாக இருந்தான். பார்த்து உஷையை ரொம்ப பிரமிச்சு போய் சரி அப்படின்னு மறுநாள் எழுந்து பார்த்தா அவளை காணும். ஐயோ கனவுல தானே வந்தது, அதனால பொய்னும் விட முடியல. ஏன்னா உன் கனவுலே யார் வரானோ அவன் தான் உன்னுடைய கணவன் அப்படின்னு சொல்லியாரு. கனவுல வந்தபடினால கணவன், அப்புறம் கணவன் அப்படின்னு. உடனே அவள் பார்த்தா ரொம்ப அழகா இருக்கானே, அவனை மறக்கவும் முடியலையே, என்ன பண்றதுன்னு தவிச்சென்று இருந்தார். அப்போ அவளுடைய தோழி ஒருத்தி சித்திரலேகா அப்படின் பெயர், அவள் வந்து உன் கனவுல வந்தவன் யாருன்னு சொல்லு, நான் கூட்டுன்னு வந்துடுறேன்னுதான். அவளுக்கு அந்த யோக மாயைகள்லாம் தெரியுமா, நான் அவளை இந்த இடத்துக்கு கொண்டு வரேன்னா. ஆனா யாருன்னு நான் எப்படி சொல்லுவேன், யாருன்னு தெரியாது, ஊர் தெரியாது, பேர் தெரியாது, ஆனா ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப அழகாக இருந்தான் அப்படின்னா உடனே சித்திரலேகா வரைஞ்சி காமிக்கிறான். ஒத்தரா இது இந்த ராஜாவா பார், இந்த ராஜாவா பார். சித்திரலேகாவுக்கு ஒரு சாமர்த்தியம் என்ன கேட்டா ஒரு தடவை பார்த்தாலும் அவன் மனசுல மறக்காமல் அப்படியே வரைஞ்சிருவாளாம். அதனால எந்தெந்த ராஜகுமாரர்களை எல்லாம் அவர் பார்த்தாலும் எல்லாரையும் மறைஞ்சிருக்காரு. இப்ப பார்த்தாதான் இவா இல்ல இவா இல்லைன்னு எடுத்த எடுப்புலயே தள்ளிடுறான் உஷா. ஏன்னா இவ்வாறு சாதாரண மனுஷர்கள், அவர் பார்த்தா மனுஷன் மாதிரி இல்ல, தேவகுமாரன் மாதிரி இருக்காங்க. அதனால இவர்கள்லாம் இல்ல, இவர்கள்லாம் இல்லைன்னு ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டு அவளுக்கு புரிஞ்சு போச்சு. சித்தலேகாக்கு இது சாதாரண வியக்தியை பார்க்கல, இது விசேஷமா பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா கிருஷ்ணனை வரைஞ்சுட்டான், கண்ணனை வரைஞ்சு காமித்தான். இவனா பார் அப்படின்னா உடனே அவர் வெட்கப்பட்டார். இவர் மாதிரி தான் இருப்பார் அவர், ஆனா இவர் இல்லைன்னு
ஏன்னா இவர் அவர் காட்டில் அழகா இருக்கார். என் கனவுல வந்தவரை காட்டில் ரொம்ப ஆச்சரியமா அழகா இருக்காரு, இவ்வளவு அழகா இருக்க மாட்டேன் இன்னும் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சித்திரலேகாவுக்கு ஒரு பெரிய விஷயம் புரிஞ்சுது. சாதாரண மனுஷர்களை எல்லாம் பார்த்தா ஆரம்பத்திலே ஒதுக்கி தள்ளிடுறாங்க, ஆனா எப்போ இந்த கிருஷ்ணன் விஷயத்தில் இப்படி சொல்லிட்டாலும் அப்ப கிருஷ்ணனுடைய ஃபேமிலியை சேர்ந்தவாதான் யாராவது இருக்கணும், கிருஷ்ண குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி. அடுத்து கிருஷ்ணனுடைய புத்திரன் பிரத்யும்னன் அவரை வரைஞ்சார். உடனே அவர் சொன்னால் வாஸ்தவம்னா இவர் மாதிரிதான் இருப்பார், ஆனா இவரும் இல்லை, இவரளவும் இருக்க மாட்டார், வேற ஒருத்தர் அப்படின்னு விட்டான். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அனிருத்தனை வரைஞ்சார், பிரத்யும்னனுடைய குமாரன் கிருஷ்ணனுடைய பேரன். அனிருத்தனை பார்த்த அப்புறம் ஒத்துந்துட்டான், உஷா இவர் தான் வந்தார், என் கனவுல இவர் தான் வந்தார் அப்படின்னு. இப்போ கிருஷ்ணனுடைய ஆச்சரியம், கிருஷ்ணன் நித்திய யுவா ஆனபடினால பேர குழந்தையான அனிருத்தன் பிறந்த அப்புறமும் அந்த அனிருத்தனை காட்டிலும் ரொம்ப யுவாவாக கிருஷ்ணன் இருக்கான். அதனால உஷா உண்மையை சொல்லிட்டார், அவர் ரொம்ப அழகா இருக்கார், அந்த அவ்வளவு இருக்க மாட்டார் அப்படின்னு. அப்படி உடனே அந்த அனிருத்தன் தெரிஞ்சுட்டவளுக்கு நான் போய் கூட்டணும் வந்துறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய யோகம் ஆகினாலே கூட்டணும் வரதெல்லாம் கிடையாது, அவனை கட்டிலோடு கொண்டு வந்துட்டாங்க. உஷாவுடைய அந்த புறத்தை கூட கொண்டு வந்து வச்சு உஷாவானவன் இந்த அனிருத்தனோட கூட ஆச்சரியமாக அவள் சந்தோஷமாக ஒரு குடும்பமே நடத்திட்டு இருந்தார். உள்ளுக்குள்ள வெளியில் யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் இப்படி சில லட்சணத்தியர்கள்னு சில பேர், அதாவது இந்த இதெல்லாம் தெரிஞ்ச போக்குவரத்தெல்லாம் ஓரளவு தெரிந்தவர்கள், அடையாளங்கள்லாம் தெரிந்தவர்கள், அவர்கள்லாம் இவளுடைய போக்கே சரியில்லையே அப்படிங்கிறத அவர்கள்லாம் புரிந்து கொண்டு நேர போய் அந்த பாலாசுரன் கிட்ட போய் சொன்னான். பால புத்திரசத்தஜ்யேஷ்டா பலே ராசின் மகாத்மனஹா, பலி பலி சக்கரவர்த்தி இருந்தார், அவருக்கு 100 குழந்தைகள், அதுல மூத்தவன் தான் பாணாசுரன் அப்படின்னு பெயர், அவனுடைய பெண்ணு தான் இந்த உஷாங்கிறவன். இந்த பாணாசுரன் போய் சொன்னான். பாணாசுரனுக்கு எப்பவுமே ரொம்ப அகம்பாவம் ரொம்ப அதிகம், என்ன காரணம்னா 1000 கைகள் சிவபிரான்கிட்ட போய் தபஸ் பண்ணி சிவபிரானை ரொம்ப சந்தோஷப்படுத்தினார். சிவபிரான் அந்த பிரதோஷ காலத்துல ருத்ர தாண்டவம் ஆடுவார், ஆடும்போது இவன் கூட போய் மத்தளங்கள் எல்லாம் வாசிச்சான், ஆச்சரியமா மத்தளங்கள் எல்லாம் வாசிப்பான். மத்தளம் வாசிக்க வாசிக்க தாண்டவம் அதிகமாகும், தாண்டவம் அதிகமாக அதிகமாக மத்தளத்தினுடைய சப்தம் எழுந்தும், அது ஆச்சரியமாக இருக்குமா அது. அப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப அழகா மத்தளங்கள் எல்லாம் வாசிக்கிறீங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, விசேஷமான கைங்கரியங்கள் எல்லாம் பண்றீங்க, உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டா, எனக்கு 1000 கை வேணும் அப்படின்னா, 1000 கை வச்சு என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டா, 1000 கை வச்சு மத்தளம் வாசிக்க போறேன் அப்படின்னா அவருக்கு இன்னும் சந்தோஷம் அதிகமாயிடுச்சு. சரி அப்படியானால் 1000 மத்தளம், 1000 கையில அட்லீஸ்ட் 500 மத்தளமாவது வாசிக்க முடியும் இல்லையா, ஆ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் 1000 கொடுத்துட்டேன், இவன் 1000 கை வச்சு மத்தளம் வாசித்தான். ஆனால் ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்டா, 1000 கை இருக்கிறதே ஒரு பெரிய ஆபத்து, ஏன்னா அந்த கை வச்சுன்னு ஏதாவது பண்ணாமல் இருக்க முடியும், ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும். எப்பவுமே மனுஷன் நமக்கெல்லாம் 2 கை இருக்கும், 2 கையை வச்சுட்டே நம்மளால வெறும் இருக்க முடியாது, ஏதாவது துரும்ப கிள்ளி போட்டு இருப்போம் இல்ல அதை பண்ணிட்டு இருப்போம், ஒன்னும் ஒரு காரியமும் இல்லாத பாருமோ தலையை தெரிஞ்சுட்டு இருப்பார். இந்த கைங்கிறது கொஞ்சம் கைங்கிறது கர்மேந்திரியம், இதுக்கு ஏதாவது கர்மம் பண்ணிட்டே இருக்கணும், அதுதான் இதனுடைய சுபாவம். கை கண்ணு இதெல்லாம் ஞானேந்திரியம், ஞானே கண்ணாக நம்ம கண்ணை தோணும், இதுக்கு ஏதாவது பார்த்துட்டேதான் இருக்கும், கண்ணை முடிந்து தியானம் பண்ணுன்னா கஷ்டம். அந்தந்த இந்திரியம் சொல்லி இந்திரியம்னா அது பிரவர்த்தி பண்ணிட்டு தான் இருக்கும், மாதிரி கண்ணுன்னா அது ஏதாவது பார்க்கணும் தான் சொல்லும். அந்த மாதிரியாக இந்த கைங்கிறது என்ன பண்ணணும்னா ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும், ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லு. சரி அதனுடைய சுபாவம், அது இந்திரியத்தினுடைய சுபாவம், அதுதான் பெரிய என்ன பண்ற, கையை கட்டுங்கிற, கையை கட்டு காலை கட்டு, காலை கட்டி சப்பலாம் போட்டுன்னு உட்காரு படிக்கணும்னா. ஏன் அப்படின்னு கேட்டா, இல்லாட்ட கால் விரும்ப இருக்காது, கால் கூட இப்படி எழுந்து போகலாமா அப்படின்னு தோணும், இல்லை கால் ஆட்டின்னு தானே உட்காந்துருப்பான், அதனால கால் கட்டி உட்காந்துக்கும், கை கட்டி உட்காந்துக்கும், கை கட்டி கொண்டாலும் கையால் எதுவும் செய்யக்கூடாது. நீ இதை சரி இந்த துரும்பத்தில் அந்த துரும்பத்தில் இன்னொன்று பண்ணி, அதுவும் கையில் ஃபோன் ஒன்று கிடைச்சிட்டு வச்சுக்கோங்க, கேட்கவே வேண்டாம், நம்ம கை ரொம்ப பிஸி ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது 2 கை இருக்கிற நமக்கே இந்த கையை வச்சுன்னு வெறுமை இருக்க முடியல அப்படின்னா, 1000 கை இருக்கிறவனுக்கு எப்படி இருக்கும், அவனுக்கு அந்த கை அரிச்சுட்டே இருப்பான், வெறுமை இருக்க முடியாது, ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும், ஏதோ ஒரு காரியம் 2 காரியம் இல்லை, 1000 கைனால 500 காரியமாவது பண்ணலாம், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படி இப்படின்னு போய் கடைசியில் அவனுக்கே ரொம்ப கஷ்டமாயிருக்கு, இத்தனை கையை வச்சுன்னு ஒன்றும் பண்ணாமல் இருக்க முடியல. நேர சிவன் கிட்ட போய்
இத்தனை கை கொடுக்குறேன்னு கேட்டேன், நான் கொடுக்குறீரான் கேட்டேன், உடனே சரி சொல்லிட்டு கொடுத்துட்டீரே, இதை வச்சு நான் என்ன பண்றதுன்னு கேட்டான். நான் என்ன பண்றது, உங்க கூட யுத்தமா பண்ண முடியும்? 1000 கை இருக்குன்னா 1000 கைனால யுத்தம் பண்ணலாம். உங்க கூட யுத்தமா பண்ண முடியும் நானு? இதை வச்சு நான் என்ன பண்றது, நான் கேட்டேன் நீர் கொடுத்துட்டேன், ஆனா இதை வச்சு என்னால கட்டுப்படுத்த முடியல இந்த கைகளை எல்லாம், ஏதாவது பண்ண வேண்டியதா இருக்கு, இதுக்கு ஏதாவது வழி சொல்லும் முதல்ல அப்படின்னு அவர்கிட்ட போய் கோவி சொன்னார். அவர் பார்த்தாரு, படவா நீ கேட்டையே நான் கொடுத்தா உனக்கு இத்தனை இது அகம்பாவமா பிடிச்சிருக்க, உனக்கு எங்கிட்ட வந்து சண்டை போடுற, என்னோட வந்து யுத்தம் பண்றேங்கிற, நீ கவலைப்படாத, உன்னோட யுத்தம் பண்றதுக்கு ஒருத்தர் வருவார், அப்பதையே உன் கதை அப்படின்னு சிரிச்சினே வந்துட்டான். யார் யுத்தம் பண்ண போறா என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் இப்போ அதற்கான பிரசக்தி வந்துட்டு, இப்போ அவன் நேரம் வந்து பானாசுரன் கிட்ட இந்த விஷயம் சொல்ல, உஷாவனுடைய விஷயத்தை போய் சொல்ல, பானாசுரன் நேரா அந்த புறத்துக்குள்ளே விடுவிடுன்னு போய் ஒரு திடீரென்ற ஒரு விஜயம் பண்ண எல்லாரும் பிரமிச்சு போயிட்டான். அங்கே பார்த்தா இவன் சொக்கட்டான் ஆடின்னு இருக்கார். உடனே அங்கேயே ஒரு சின்ன யுத்தம் பண்ணான், உடனே இவரை பிடிச்சி கட்டி போட்டேன், உஷா அழுதுகிட்டே இருக்கான். இந்த விஷயத்தை கிருஷ்ணனுக்கு பகவான் நாரதர் போய் எடுத்து சொன்னார். உடனே கிருஷ்ணன் சைன்யத்தை எல்லாம் கூட்டுண்டு தெரிஞ்சுட்டு நேரம் இந்த இடத்துக்கு வந்து பானாசுரனோட யுத்தம் பண்ணார். அதான் வான பானாசுர யுத்தம் அப்படிங்கிறது. இதுல நீ நிலத்தோடு வான்வி அப்பா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கும்படி இதுல என்ன நடந்ததுன்னு கேட்டா, இந்த பானாசுரனுக்கு சகாயத்துக்காக சிவன் வந்த யுத்தத்துல. என்ன ஆனாலும் சரி, தன்னுடைய பரம பக்தன் இல்லையா பானாசுரன், மிருகங்கள்லாம் வாசிக்கக்கூடுவன், தங்கிட்டே 1000 கை கேட்டு வாங்கினவன், அதனால சிவபக்தனா, உயர்ந்த சிவபக்தனா, அதனால யாருக்குமே தன்னுடைய பக்தர்களை விட்டு கொடுக்க மாட்டார். நம்ம பெருமாள் கூட தான் தன்னுடைய பக்தர்களை விட்டு கொடுக்க மாட்டார். என்னடி யார் அதிசெய்யார் அப்படின்னு மந்திர மாதிரி சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரியாக தன்னடியார்களை தான் விட்டு கொடுக்க கூடாது, என்ன ஆனாலும் அவன் நம்ம பக்தன், நம்ம விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் யுத்தத்துக்கு வந்தார். இன்னும் அவர் யுத்தத்துக்கு வந்து அவரோடு கூட அவருடைய கணங்கள், ருத்ர கணங்கள் என்னென்ன இருக்கோ எல்லா யுத்தத்துக்கு வந்து, அதுக்கப்புறம் முருகன் வந்த, கணபதி வந்த, இன்னும் யார் யார் இருக்காலும் அவரை சேர்ந்தவர்கள், நந்திகேஸ்வரன் இருக்கார் அவர் வந்த, யார் யார் இருக்காலும் மொத்த பேரும் அந்த பூத கரங்கள் தான் கூட்டிட்டு அந்த பானாசுரனுக்கு சகாயத்துக்கா கிருஷ்ணனோட கூட யுத்தம். அதை பார்த்துதான் எல்லாரும் ஆச்சரியப்படுற. என்ன கேட்டா, இவனுக்கும் பெருமாளுக்கும் யுத்தம் அப்படிங்கிற அவ பார்த்ததே இல்லை, இப்படின்னா கூட யுத்தம் நடக்குமான்னா அப்படின்னு பாக்குறா. ஆனால் இப்போ அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் வந்துருக்கு. ஏன்னா பெருமாள் வந்து தன்னை ஆசிரியத்தோரே பெருமாள் காப்பாற்றணும், சிவன் வந்து தன்னை ஆசிரியத்தோரே சிவன் காப்பாற்றணும், அதனால இவா ரெண்டு பேருக்கும் யுத்தம் நடக்கச்சு, அதுவே ஒரு ஆச்சரியமாக அவர்களுக்கு எல்லாம் இருக்காகும். அதான் நீ நிலத்தோடு வான்வி அப்பா, இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குங்கன்னா, ஒண்ணு இதுவரைக்கும் தேவாசுர யுத்தம் அப்படின்னா பார்த்துருக்கோம், நம்ம தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம், பெருமாள்னா பெருமாளுக்கும் ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம், அது மாதிரி பெருமாளுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் தான் பார்த்துருக்கோம். இல்ல இப்படி ஒன்னு ரெண்டு சமயம் இந்திரன் இந்திரன் வருவான், இந்த மாதிரியாக பெரிய இடத்துலேருந்து ஒரு யுத்தம் அப்படின்னு ஒன்று நடக்கிறது. அதுவும் கிருஷ்ணாவதாரத்திலேயே மனுஷ்ய பாவனையில இருக்க இங்க கிட்டத்தட்ட அப்படி இருக்க இந்த சமயத்துல வந்து அவர் யுத்தம் பண்றார். அப்ப இதுல என்ன லீலை தான் நடக்கிறது அப்படின்னு பார்க்கணும். பகவானுடைய லீலை அப்படிங்கிறது புரிஞ்சு வச்சு இதுல என்ன லீலை நடக்கிறது என்பதை புரிஞ்சுக்கணும். அதுக்காக தேவர்கள் எல்லாம் வந்து வானத்துல வந்து வேடிக்கையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க மொத்த பேருமே சிவகணத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே தோற்று போகிறார்கள். தனித்தனி தனியா பல யுத்தம் நடந்தது, நிறை பெரும் போர்கள் செய்து அப்படிங்கிற இதெல்லாம் பெரும் போர், பெரும் போர் மட்டும் இல்ல நிறை பெரும் போர், என்ன பூர்ணமான யுத்தம், அப்புறம் பெரிய யுத்தம் போர்கள் அப்படின்னா பல யுத்தங்கள் அப்படின்னு அர்த்தம். ஒரு யுத்தம் மாத்திரம் கிடையாது, ஏன்னா ஒத்தரா வரா, கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கன் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் அப்படிங்கிற ராமாஜி உத்திரந்தாதியில வரும். யார் யார் யுத்தத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லும்போது அவர் அழகாக சாதிச்சிருக்க, கார்த்திகையானும் கரிமுகத்தானும், கார்த்திகையான் முருகன், கரிமுகத்தான் விநாயகர், கனலும் அக்னி, முக்கன் மூர்த்தியும் மோடியும் வெப்பும், வெப்புனா ஜுவரம், இந்த மாதிரியாக எல்லாருமே இருந்த அந்த சிவகணத்தை சேர்ந்தவர்கள் அநேகம் பேர் எல்லாரும் வந்து எல்லாருமே புறமுதை விட்டு ஓடான்னு சொல்றவரு, எல்லாருமே புறமுதையை காமிச்சின்னு ஓடுறா. அதனால இது பகவானுடைய ஒரு ஆச்சரியமான ஒரு லீலை.
இவனும் எதுக்காக தன்னுடைய அடையாளை விட்டு கொடுக்காமல் யுத்தம் பண்ணார் அப்படின்னும் போது அவருக்கும் வேற வழி இல்லை. அவரும் வேற யாரோட யுத்தம் பண்ணுவார், யாரோட யுத்தம் பண்ணாலும் அவருக்கு பொருத்தமாக இல்லை போல இருக்கு. இவரோட யுத்தம் பண்ணா ஓரளவு சரியா இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா இதுல என்ன ஆச்சரியம், இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டானா, இவன் குருவன் பிரதம ஸ்ரீ வைஷ்ணவர் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்லியிருக்கார். வைஷ்ணவானாம் யதா சம்பு அப்படின்னு பாகவதத்துல வரும். வைஷ்ணவர்களுக்குள்ளே சிரேஷ்டமானவர் சம்பு தான், தேவர்களுக்குள்ளேயே சிரேஷ்டமானவர் அர்ச்சுனன் தான், நதிகளுக்குள்ளேயே சிரேஷ்டமானது கங்கை தான், புராணங்களுக்குள்ளேயே சிரேஷ்டமானது ஸ்ரீவத் பாகவதம் என்பதாக வரும். அந்த மாதிரி வைஷ்ணவர்கள் பரம விஷ்ணு பக்தர் அப்படின்னா அதுக்கு உதாரணமாக சிவனை சொல்லணும். ஏன்னா முதல் விஷ்ணு பக்தர் அப்படின்னு புராணங்கள் சொல்றது மாத்திரம் இல்லாமல் சுவாமி தேசிகனே சொல்லியிருக்க பிரதம ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படின்னு இருக்க. ஏன்னா முதல்ல சிவா தீர்த்தம் வாங்கிட்டு வர வருதான், பெருமாள் தீர்த்தம் இருக்கு இல்லையா, பெருமாள் தீர்த்தத்தை பிரம்மா சேர்க்கச்ச முதல்ல தன்னுடைய சிரஸ்தாலே வாங்கிந்தவர் அவர் தான். அதனால பிரதம ஸ்ரீ வைஷ்ணவர் தான். அதுவும் சிவனுக்கு சிரஸ்ல வந்த அப்புறம் தான் மற்ற பேருக்கெல்லாம் வருது. அது முதல் தீர்த்தக்காரராக இருக்கார் அப்படின்னா எப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவராக இருக்கணும், அப்படிப்பட்டு இருக்கிற அவர் போய் ஏன் யுத்தம் பண்றார் அப்படின்னா வேற வழி இல்லாமல் அவர் யுத்தம் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கே தெரியும் இது என்னங்கிறது. வெறுமை யுத்தம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பகவானுடைய லீலை என்னங்கிறத பார்க்கலாம். அவனை ரட்சிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கார், பானாசுரனை ரட்சிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கார். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். அதாவது என்ன கேட்டால், ஒரு கணவன் மனைவிக்கு நடுவில் யுத்தம் பண்ற மாதிரியாக மனைவியானவர்கள் என்ன பண்ணுவான்னு கேட்டானா, புருஷனோட கூட சண்டை போடுறா இல்லையா, யுத்தம்னா அங்கே யுத்தம் கிடையாது சண்டை சொல்ற. மனைவியானவள் புருஷனோட சண்டை போடுறார். ஏன் புருஷனோட சண்டை போடுறார் அப்படின்னு கேட்டான்னா, வேற யாரோட சண்டை போடுறது, சண்டை போடணும்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இவரோட தான் சண்டை போட முடியும், இதா பக்கதாத்மாவோட சண்டை போட முடியுமா, இல்லை எதிராக்கள் இருக்கிறவரோட சண்டை போட முடியுமா, இவரோட தானே சண்டை போட முடியும். ஏன்னா அதான் சுத்தமானது. அதாவது என்ன கேட்ட, ஒரு உண்மையான பதிவிரதா ஸ்திரீ அப்படின்னு இருப்பாள், ஆனால் அவள் தன்னுடைய புருஷனோட மாத்திரம்தான் சண்டை போடுவாள், வேற யாரோடையும் சண்டை போட மாட்டாள். அதான் உண்மையான பதிவிரதா ஸ்திரீ லட்சணம் அப்படின்னு ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னான். அந்த மாதிரியாக சிவன் கூட இந்த சாதாரணமான ஒண்ணுமில்லாத இந்த அசுரர்களோட எல்லாம் சண்டை போட்டு அவருக்கு அழித்து போச்சு. அதனால அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்னு இருக்க. நிறைய அசுரர்கள் சிவ பக்தர்கள் வேற சிவ கட்ட கேட்டு, அதனால அவரோட சண்டையும் போட முடியாது. அப்ப இவர் என்னதான் பண்ணுவார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, சரி பெருமாளோட ஒரு யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு யுத்தம் பண்ற, பெருமாள் எல்லாத்தையும் பாத்துக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, இது கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன கலகம் மாதிரியாக இதை நாம வச்சுக்கலாம். அதே சமயத்துல பகவானுடைய பரத்துவம் தெரியுது. அதான் நீ நிலத்தோடு வாழ்வி அப்பா எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அந்த மூலகம் பூத்தவனே என்று போற்றிட வானன் பிழை பொருத்த தீர்த்தன் அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் மொத்த பேரும் கொண்டாடும்படியாக இருக்கும்போது அவர்களெல்லாம் பல திக்குகளுக்கு ஓட ஓட வரல. இன்னும் இதுக்கு சகாயமாக ஜுவரம் அப்படின்னு ஒண்ணு ஒண்ணு, சிவபிரானுடைய ஜுவரம்னு ஒண்ணு, பகவான் ஒரு ஜுவரத்தை சிருஷ்டித்தார், இந்த ஜுவரம் அந்த ஜுவரத்தை ஒழிச்சிருக்கு இப்படிங்கிற கதையில. ஜுவரம்னா ஜுவரத்துக்குன்னு ஒரு தேவதை இருக்கார், அவர் கொஞ்சம் கருப்பா இருப்பார், கருப்பா குப்பையாக பயங்கரமாக பார்க்கறதுக்கே நமக்கு பார்த்தாலே பயம் வந்துடும், ஜுவரம் வந்துடும் நமக்கு, அந்த மாதிரி இருப்பாராம் அவர். அவர் வரைச்சே மூணு தலையோட கூட அந்த ஜுவரம் அப்படின்னு வருது. அது அதுக்கு மூணு தலை இருக்கு, மூணு கால் இருக்கு, இப்படி இப்படி இருந்துருக்கு. உடனே அந்த மகேஸ்வர ஜுவரம் அப்படிங்கிற ஜுவரமானது பகவானுடைய ஜுவரத்தினாலே அது பீடிக்கப்பட்டு கடைசியில் வேற வழி இல்லாமல் ஜுரவாச்ச அப்படின்னு ஆரம்பித்து ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணு, பகவானும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அதுக்கு அனுகிரகங்கள் எல்லாம் பண்ணாரு. இந்த மாதிரி கதையெல்லாம் இருக்கு. அப்படி நிறை பெறும் போர்கள் செய்து, பெரிய யுத்தம் சாதாரண யுத்தம் கிடையாது, இப்படி தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதியும் சொல்லப்படக்கூடியதான முருகன் என்ன, இப்படி எல்லாம் எல்லாருமே வந்திருக்கும் போது பகவான் கண்ணவிரான் ஆச்சரியமான யுத்தத்தை பண்ணான். வானன் ஆயுதம் தோல் துணித்ததும் அப்படின்னு முக்கியமாக அந்த பானாசுரனை எல்லாம் ஆன உடனே பானாசுரனை கொண்டுடணும், ஒரு சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ண ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு இருக்கும்போது அப்ப சிவபெருமான் வந்து பெருமாள் கிட்ட கை கூப்பி பிரார்த்தனை வந்தா, எல்லாம் தெரியும் வாஸ்தவம் தான், தேவரோடு கூட நான் எப்படி யுத்தம் பண்ண முடியும், ஏதோ வேடிக்கையாக ஒன்று ரெண்டு காரியம் நடந்து போச்சு, அடியனை கணிச்சுக்கணும்ல. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், அடியனுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றணும்னார். என்ன விஷயம்னு கேட்டா பெருமாள், இந்த பானாசுரன் என்னுடைய பக்தன், என்னுடைய பக்தனாக இருந்து கடைசியில் உமால கொலை பண்ணிட்டான்னு அப்படின்லாம் இருக்க வேண்டாம், அதனால் என் பெருமையை காப்பாற்ற முடியாது, அவனை விட்டுடணும், அவனை கொல்லாமல் விட்டுடணும் அப்படின்னா,
அப்ப பெருமாள் சொன்னார், என்ன ஆனாலுமே சரி பானாசுரன் நான் கொல்ல போடுவீங்க, நீர் சொல்றதுக்காக அப்படிங்கிறதுக்காக இல்ல. இவன் வந்து மகாபலியனுடைய புத்திரன், அதான் பிரகலாதனுடைய வம்சத்துல வந்தவன். பிரகலாதனுடைய புத்திரன் விரோசனன், விரோசனுடைய புத்திரன் மகாபலி, மகாபலியனுடைய புத்திரன் பானாசுரன். அதனால பிரகலாதன் வம்சத்துல யார் வந்தாலுமே அவள் நான் கொல்ல போறது இல்லை, பிரகலாதனுடைய அப்பாவை தான் கொல்ல வேண்டியதா போயிடு, வேற வழி இல்லை. அவஜோயம் மமாப்பேஷ வைரோச்சனி சுதோ சுரஹ பிரகலாதாய வரோ தத்தஹ ந வஜ்ஜோமே தவான்வய. பிரகலாதன் எனக்கு ரொம்ப வேண்டியவர், அப்படி இருக்கிற பிரகலாதனுடைய வம்சத்தை வந்து இவரை போய் நான் கொள்ளுவேணும் அப்படின்னு பெருமாள் பிரகலாதன் நினைச்சு பார்க்கறாராம். அந்த இடத்துல கூட அந்த அளவு பிரகலாதன் கிட்ட பிரீத்தி பெருமாள், இவன் தப்பே பண்ணியிருந்தா கூட அவனை கொல்ல போறது இல்லை அப்படின்னு விட்டார். உடனே சிவபிரான் பார்த்தா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா, அதெல்லாம் இருக்கட்டும், இவனுக்கு இப்படி இந்த யுத்தம் எல்லாம் பண்ற அளவு இவன் ஆயிட்டான்னா இதுக்கு என்ன காரணம் கேட்டா ஆயிரம் கை இருக்கிற அப்படின்னாலே ஒரு அகம்பாவம் பிடிச்சான்னு பண்ணிட்டான், அதனால இவனுடைய ஆயிரம் கையும் விட்டுறேன் அப்படின்னா. ஆயிரத்தையும் விட்டுட்டா என்ன பண்ணுவான்னா, ஆயிரமும் வைக்கல ஒரு நாலு கை மாத்திரம் பாக்கி வைக்கிறேன், அப்புறம் 996 கை, 99 கை வெட்டிடுவேன். பெருமாள் தனக்கு சமமாக 4 கை கொடுத்துருவான் அவன் தீர்க்கட்டும் அப்படின்னு. அவனும் சாதாரணமானவன் இல்லை, அதனால எல்லாருக்கும் 2 கை இருந்தா கூட இவனும் நானும் நான் தேவ பக்தன் சிவபக்தன் பெருமாள் எனக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கா ஒரு 4 கையை மாத்திரம் அவனுக்கு கொடுத்துட்டு பாக்கி மொத்த கையும் அனாயாசமாக சக்கரா இருந்தாலே தரிச்சுட்ட மொத்தம். தர்போபசமனாயாசிய பிரவிருத்தா பாக ஓமயா, அவனுடைய சைன்யத்தை மொத்தத்தையும் தொலைச்சாச்சு. எல்லாம் பூபாரத்தை தீர்ப்பதற்காக கிருஷ்ணாவதாரம் ஆனபடினால அவருடைய சைன்யத்தை எல்லாம் தொலைச்சாச்சு. அப்படியாக ஆச்சரியமாக வானன் ஆயிரம் தோல் துணித்தரும் அப்படிங்கிற வானாசுடைய ஆயிரம் தோல் என்று சொன்னது, ஏன்னா மொத்தமா எல்லாம் பொறுத்தொழியும், ஒரு 4 இருந்தா கூட மொத்தம் எல்லாம் பொறுத்தொழியும். அதனால வானன் ஆயிரம் தோல் துணித்ததும் உட்பட மற்றும் பல வானாசுரனுடைய சகஸ்திர சங்க புஜங்களை வெட்டினதும் அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரியாக இன்னும் இருக்கக்கூடிய எத்தனையோ பகவானுடைய திவ்ய சேஷ்டிதங்கள் அதெல்லாம் அப்படிங்கிற மாய பொறுபடை வானனை ஆயிரம் தோல் தொடுபுரிதிவாய சுழற்றிய ஆழிவல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு சாமி பெரியாழ்வார் சொல்ற. இந்த பானாசுரனை வதம் பண்ண கிருஷ்ணனுக்கு ஒரு பல்லாண்டு பாருவேன் அப்படிங்கிற, ஏன்னா மாய பொறுபடை வானனை ரொம்ப ஆச்சரியமா யுத்தம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரையும் இந்த வரம் வாங்கி வச்சிருக்கேன், அந்த வாங்கி வரம் வாங்கி வச்சிருக்கேன், என்னை யாரும் யுத்தத்தை ஜெயிக்க முடியாது, ஆயிரம் கை இருந்தானா எல்லாருக்கும் ஒரு அகம்பாவம் இருக்கதான் இருக்கும் அப்படின்னு வரைச்ச. அந்த அகம்பாவம் போக்கணும்னா 1000 கை எடுத்துடணும். ஆயிரம் தோல் தொடுக்குருதி பாய சுழற்றிய ஆழிவல்லானுக்கு சக்கராயுதத்தினால கையை வெட்டணும் அப்படின்னா ஒவ்வொரு கையை வெட்டணும்னா ரொம்ப நாளா. பானாசுரனுடைய கையெல்லாம் மரம் மாதிரி இருக்கான், ஒன்று ஒன்றும் மரம் மாதிரி இருக்கு, ஆயிரம் கைனா 1000 மரம் மாதிரி இருக்கு. அப்போ ஒரு காட்டில் போய் 1000 மரத்தை வெட்டணும் அப்படின்னா எவ்வளோ நாளாகும், அது என்ன அவ்வளோ சுலபமான காரியமா? 1000 மரத்தை வெட்டணும்னா மரத்தை சேர்த்து எடுக்கணும் இல்லையா, அது எத்தனை கஷ்டமான காரியம், அது செய்ய முடியுமா அப்படின்னா நமக்கு தான் அது கஷ்டம், ஆனால் சக்கராய் தாழ்வான் இருக்கார அவருக்கு இது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு. அவருக்கு ஒரு க்ஷண காலத்தில் 1000 தோலையும் எடுத்துட்டாரோ, 1000 கையும் எடுத்துட்டார், சக்கராயுதத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு பலம் இருக்கு அப்படின்னால. அதனால சுவாமி தேசிய அழகா சொல்ற அசுர புஜ வனச்சேத முக்கியி அப்படின்னு சொல்ற தாற்பரிய ரத்னாவில், அசுரனுடைய புஜம் இருக்கே தோல் அது வனமா காடம், 1000 மரம் இருக்கக்கூடிய காட்டுல 1000 மரத்தையும் வெட்டணும் அப்படின்னா அப்போ ஒருத்தரை ஒவ்வொரு மரமாக வெட்டினா 1000 நாள் போராடி, ஏன்னா ஒரு நாள் ஒரு மரத்தை வெட்ட முடியாது என்ன ஆனாலும் கஷ்டம். ஆனால் ஒரு க்ஷண காலத்தில் 1000 தோழியும் துரித்த சக்கராயுதன், அந்த சக்கராயுதத்தினால். அதனால அசுர புஜ வன அப்படிங்கிற பானனுடைய புஜம் இருக்கே அது காடு, அந்த காட்டை ஒரு க்ஷண காலத்தில் ஒழிச்சவர் அப்படின்னு பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை, சக்கரத்தாழ்வாருக்கு இருக்கக்கூடிய பெருமை, அதெல்லாம் ஒரு ஆச்சரியம் இல்லையா? அதனால பல ஆச்சரியங்கள் பார்க்கறா இதெல்லாம். நிறைய பெரும் போர்கள் செய்த போது அது தேவர்களும் மனுஷர்களும் அவரவர்களுக்கு ஏற்ற முறையில் இருந்து கொண்டு எத்தனையோ ஆச்சரியங்கள் பார்க்கும்போது அப்படி ஒரு நிமிஷம் கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள பானனுக்கு 1000 கையோட இருந்தால் திடீர்னு பார்த்தா 4 கையோட, மற்ற கையிலாம் ஒரே ரத்தம் கொட்டின்னு இருக்கு இல்ல பெரியாழ்வார் சொன்ன மாதிரி.
அப்ப இப்படிப்பட்ட லீலையை கேட்ட அப்புறம் பொல்லாண்டு பாட வேண்டியதுதானே, அதனால பெரியவர்கள் பார்த்தா இப்படிப்பட்ட ஆச்சரியமான லீலையா இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா பொல்லாண்டு பாடுறேன் அப்படின்னா, பல்லாண்டு பாடுறேன் அப்படின்னா உங்களுடைய கையில என்ன இருக்கு? வானன் 1000 கை போனதுக்கு பல்லாண்டு பாடுறீங்க, உங்க கையினால என்ன? என் கையினால காலம் போட்டுருக்கேன். செய்யற் பொழிகின்ற செஞ்சுடராயி திகழ் திரு சக்கரத்தில் கோயிற்பொழியாலே உற்றுண்டு நின்று குடி குடியாட் செய்கின்றோம். அழகான விஷயம் என்ன கேட்டா, வானனுடைய கைக்கும் சக்கர தாழ்வார் தான், என் கையிலையும் சக்கர தாழ்வார் இருக்கா. திகழ் திரு சக்கரத்தில் எங்க கையில சக்கர தாழ்வார் எப்படி இருக்கேன்னா, சமாசேனம் பண்ணிட்டு பாஞ்சதன்ய சுதர்சன அடையாளங்களை கையில தரிசிக்கிற அப்படினால என்னுடைய கையில சக்கர தாழ்வார் இருக்க. வானனும் ஒருவேளை 1000 தோல்ல அவன் சமாசேனம் பண்ணிட்டான்னு போச்சிருப்பானா இருக்கும். அவன் சமாசேனம் பண்ணிக்கல, அவன் இங்கே சிவபிரான ஆசிரியான், அப்புறமும் கூட அவரை காட்டிலும் நான் தான் பெரியவன், 1000 கை வந்த உடனே அவரை காட்டிலும் தான் பெரியவன் அப்படின்னு அனுகுறம் அந்த எண்ணம் வந்திருக்கு. அதுமாதிரி தேவர்கள் எல்லாமே கூட ரொம்ப நிறைய அனுகிரகம் பண்ணா வச்சுக்கோங்க, அப்ப அவளை காட்டுல அந்த தேவர்களை காட்டுமே தான் பெரியணுங்கிற எண்ணம் உண்டு. இந்த மாதிரி இதெல்லாம் உண்டு. சுவாமி தேசியம் சாதிக்கிற நாதமுனிகள் உள்ளிட்டாருக்கு போலே விசேஷமான அனுகிரகம் கிடைத்தாலும் அப்படிங்கிற, நாதமுனிகளுக்கு எப்படிப்பட்ட ஞானம் இருந்தது, நாதமுனிகளுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருந்தது, அந்த மாதிரியான ஒரு அனுகிரகம் நமக்கு கிடைத்தால் கூட பகவானால் தான் அந்த அனுகிரகம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கவே தவிர நம்மை பெரியவனாக ஒரு காலத்திலுமே நினைக்கவே கூடாது அப்படிங்கிற, ஏன்னா அது கிடையவே கிடையாது, அது அசத்தியம். அது அப்படி நினைச்சான்னா அவன் தன்னைத்தானே ஏமாத்திக்கிறான், இல்லை ஊரையும் ஏமாத்துறான் அப்படின்னு தான் ஆகும். அதனால அந்த மாதிரி எண்ணமே கூடாது என்பதாக சாதிக்கிற. ஆனால் அது சத்தன் வந்துடாது, பானாசுரனுக்கு அது வரல, அதனால தான் பெரியவன் அப்படின்னு நினைக்கிறான்னா, அதனால வா பெருமாள் என்ன பண்ண, பெரியாழ்வாருக்கும் சக்கரம் தான், உனக்கும் சக்கரம் தான், பெரியாழ்வார் தோல்ல சக்கராயுதம் இருக்கு, அதனால அவர் ஆச்சரியமா ஸ்தோத்திரம் பண்றார், உன்னுடைய தோளுக்கு சக்கராயுதத்தை நான் கொடுக்குறேன், கையெல்லாம் வெட்டிடுறேன் அப்படிங்கிறாராம். அதனால அப்படிப்பட்ட எந்திரமானுக்கு நாங்கள் பல்லாண்டு பாடுகிறோம், சக்கராயுதத்தை தரித்து கொண்டு அந்த சக்கராயு சக்கர தாழ்வானுக்கு நாங்கள் பல்லாண்டு பாடுகிறோம் அப்படின்னு சொல்ற. ஏழாட்காலம் பழிப்பிலோம் நாங்கள், அந்த இது இது இருக்கு இல்லையா, அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு, வடிவாயனின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, வடிவாறு சோதி வளத்துறையும் சுடர் ஆகியும் பல்லாண்டு அப்படின்னு அந்த சக்கர தாழ்வாருக்கு தனியா ஒரு பல்லாண்டு பாடினார். அந்த மாதிரி இந்த இடத்துல பானாசுர யுத்தத்தை பார்த்த உடனே சக்கர தாழ்வாருக்கு ஒரு பல்லாண்டு பாடணும், சுழற்றி ஆழி வல்லானுக்கு பல்லாண்டு பாடணுமே, அந்த சக்கர தாழ்வானை ஆயுதமாக கொண்ட எம்பெருமான் அவன் வல்லான், அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும், 1000 தோழியும் அப்படி ஒரு க்ஷண காலத்துல 1000 தோழியும் வெட்டி எரியக்கூடிய ஒரு சக்கரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது எப்படிப்பட்ட வேகமா இருக்கும், அந்த வேகமான சக்கரத்தை தான் கையில் வச்சுட்டு இருக்கான், அந்த வேகமான சக்கரத்தை தான் சுழற்றுகிறான்னா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான், அதான் சுழற்றி ஆகி வல்லான். சில பேர்லாம் சக்கரத்தை கையால தாங்க கூட முடியாது, எப்படிப்பட்ட அதிவேகமான சக்கரம் பக்கத்துல வரும்போதே இவன் கழிவு உண்டுவான், அவ்வளோ வேகத்துல வருமா அது. அப்படி இருக்கும்போது இந்த ஆழி வல்லானுக்கு பல்லாண்டு பாடும்படியாக இப்ப தேவர்கள் நீனிடத்தோடு வான் வியப்பன் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா, ஆனா பல்லாண்டு பாடுறவர் பெரியாழ்வார் தான், ஏன்னா அவர் பெரியாழ்வார் ஆனபடினாலே அவர் பல்லாண்டு பாடுறார், இவர்கள் எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீனிடத்தோடு வான் வியப்ப நிறைவேறும் போர்கள் செய்து வானன் 1000 தோல் துணித்ததும் உட்பட மற்றும் பல, இன்னும் இதே மாதிரி எத்தனையோ கிருஷ்ணாவதார லீலைகள் இருக்கு. மாணியாய் நிலங்கொண்ட மாயன் என் அப்பன் தன் மாயங்களே, இதெல்லாம் எம்பெருமானுடைய மாயங்கள். அதுக்கும் இன்னொரு மாய உதாரணம் ஒன்று சொல்ற, மானியால் நிலம் கொண்ட மாயன் ஒரு மாணவர்களாக இருந்து நிலத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டவன் அப்படின்னா, அதாவது வாமனாவதாரத்துல மாயா மாணவகம் ஹரின் அப்படின்னு வரும் பாகவதத்துல, மாயா மாணவகனாக ஒரு பிரம்மச்சாரியாக ஒரு வேதாத்தியனம் பண்ணக்கூடிய ஒரு பிரம்மச்சாரியாக ரூபம் எடுத்துக்கொண்டு வந்தவன், வந்து நிலம் கொண்ட இந்த நிலத்தை எல்லாம் கேட்டு ஏற்றுக்கொண்டவன், ஒரு விஷாந்தேகிங்கிற மாதிரி கேட்டு நெருப்பை எல்லாம் வாங்கி கொண்டவன். இந்த என் அப்பன், முக்கியமான விஷயம் எனக்கு அப்பன் என்ன கேட்டா, அவன் நிலத்தை ஏற்றுக்கொண்டு அப்படியே போயிட்டானா, இல்ல இந்த நிலத்தை அளக்கிறேன்னு சொன்னான் இல்லையா, உன்னாடி மண் கொடுத்தேன்னா அவன் மகாபலி சக்கரவர்த்தி, உடனே அந்த நிலத்தை அளக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய சிரஸ்லையும் தன்னுடைய திருவடியை வைத்தபடினாலே எனக்கு அன்னையிலேருந்து அப்பனானான், என்ன எங்களுடைய சிரஸ்லையும் தலை வைத்தான் இல்லையா, சகல லோகத்துக்கும் உபகாரம் பண்ணான் தன் திருவடிய நேழை தந்து அப்படிங்கிறபடினால, சராசர மச்சீகரஹா சரண பங்கஜேன அங்கிதம் அப்படிங்கிற, சராசரம் மொத்தத்தையும்
தன்னுடைய திருவடியினாலே அடையாளம் பண்ணி நீங்கள் எல்லாரும் எனக்கு தாசர்கள், என் திருவடி கீழே இருக்கக்கூடியவர்கள், என் திருவடி நிழலிலே இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எம்பெருமான் அன்னைக்கு காண்பிக்க கொடுத்தானோ அந்த திருவிக்ரம அவதார அந்த வைபவத்தை அதை பார்த்தப்பறதான் நாமெல்லாம் எம்பெருமானுக்கு தாசர்கள் அப்படிங்கிறது புரியுறதான். அதனால நமக்கும் அந்த விஷயத்தை புரிந்த உலகத்தை எல்லாம் வளர்க்கக்கூடியவன் அப்படின்னா நமக்கும் புரியுறது இல்லை. நமக்கும் அந்த விஷயத்தை புரிய வைத்தவனான அப்படின்னாலே என் அப்பா, எனக்கு சேஷி, எனக்கு சுவாமி, எனக்கு தன் திருவடியை தந்துள்ளினவன் அப்படின்னு அர்த்தம். மானியாய் நிலங்கொண்ட மாயன் என் அப்பன், அவன் ஒரு மாயம். இங்க கிருஷ்ணாவதாரத்துல ஒரு மாயம்னா அங்க ஒரு அழகான மாயம். என்ன கேட்டா யாராவது போய் நிலம் கொண்ட, யாராவது போய் பௌத்த விசாந்தேகி அப்படின்னு சொல்லி போய் நிலத்தை போய் கேட்டு வாங்குவாளோ, அதுவும் அவர்களுக்கு சொந்தமான நிலத்தையே. பகவான் வந்து அவனுக்கு சொந்தமானது தானே, அவன் தானே சிருஷ்டித்தான். இந்த பூமியை சிருஷ்டித்தது பகவான் தானே, இந்த ஆகாசத்தை சிருஷ்டித்தது பகவான் தானே. மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடையது இந்த பூமி அப்படின்னு சொல்றாரு, அவர் பூமியை சிருஷ்டிச்சாரா இல்ல பூமியில புல்லை சிருஷ்டிச்சாரா, பூமியில மண்ணை சிருஷ்டிச்சாரா, மலையை சிருஷ்டிச்சாரா, கடலை சிருஷ்டிச்சாரா, எதை சிருஷ்டிச்சார், எதையுமே சிருஷ்டிக்காமல் என்னுடையது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம தான், அதுக்கெல்லாம் நாம தான் இருக்கோம். எதுவானாலும் என்னுடையது 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 அப்படின்னு சொல்லுவோம். மகாபலி சக்கரவர்த்தி தான் நமக்கெல்லாம் ஹெட். ஆனால் அவர் வந்து என்னுடையது, இது சப்தத்வீபமும் என்னுடையது தான் அப்படிங்கிற, எனக்கு வேணுமே அப்படின்னா உனக்கு அவனுக்கு வேணும் கேட்டு வாங்கிக்கோ, பிக்ஷா நிசை உனக்கு நான் தானமா கொடுக்குறேன் அப்படிங்கிற, இவன் தானமா கொடுக்கறதுக்கு தயாரா இருக்க. அந்த மாதிரியாக அந்த மாதிரி மகாபலி சக்கரவர்த்தியானவர் அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட தானம் வாங்கணுங்கிறதுக்காக தானம் வாங்கி தான் அதை எடுத்துக்கொள்ள வேணும் அப்படின்னு எம்பெருமான் ஒரு லீலையில நினைச்சானா, அதனால மாயன் அப்படிங்கிற ஒரு மாய வேஷம் போட்டு ஆச்சரியமான ஒரு வேஷத்தை போட்டுக்கொண்டு அங்கே வந்த எம்பெருமான் ஆச்சரியமான லீலை செய்யறதுக்காக அங்கே வந்த எம்பெருமான் ஆச்சரியமான இன்னொரு லீலை என்ன கேட்டா, அவன் போய் யாச்சனம் பண்ணான் அப்படிங்கிறதே ஒரு பெரிய லீலை தானே. அப்படி எம்பெருமான் தானே தன்னுடைய கையை நீட்டி மகாபலி சக்கரவர்த்தி கிட்டேந்து தானம் வாங்குறான், அவன் தீர்த்தம் சேர்த்து கொடுக்கிறாள் மகாபலி சக்கரவர்த்தியோடைய பாரியையானவள் இந்தியாவதி அப்படிங்கிற பெயர் அவருக்கு. அவள் ரொம்ப சந்தோஷத்தோட தீர்த்த வார்த்தை கொடுக்குறாளாம். ஏன்னு கேட்டா இந்த குழந்தைய பார்த்தாலும் இந்த மாணவர்களை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கான், அதனால இவருக்கு தீர்த்தம் கொடுக்கறது எங்களுடைய பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தானம் கொடுக்குறோம், நாங்க பூமியை தானம் கொடுக்குறோம் அப்படின்னா மகாபலி சக்கரவர்த்தியும் ரொம்ப சந்தோஷம்தான். என்கிட்ட சாட்சாத் விஷ்ணு வந்திருக்காருங்கிறத புரிஞ்சுட்டார், விஷ்ணு வந்து லோகத்தை அளந்து எடுத்துப்பாருங்கிறத புரிஞ்சுட்டார். எடுத்துக்கிட்டவன் என்ன, இப்போ விஷ்ணுவே வந்து என்கிட்ட வந்து கேட்கும் போது அவர் எதை எடுத்திருந்தா என்ன, இந்த என்னுடைய பெருமை யாருக்கு கிடைக்கும், விஷ்ணுவுக்கு தானம் பண்ண பெருமை அப்படிங்கிறது மகாபலி சக்கரவர்த்திக்கு மட்டும்தானே லோகத்துல, வேற யாருக்குமே கிடையாது. இன்னி வரைக்கும் மகாபலி சக்கரவர்த்தியை கொண்டாடிட்டு இருக்கான்னா பகவானுக்கே தானம் கொடுத்தவன் அப்படிங்கிறபடினா தானே அவனை கொண்டாடிட்டு இருக்காள் அப்படின்னு, அதனால மகாபலி சக்கரவர்த்தியும் சந்தோஷத்தோடு கூட தானம் கொடுக்கறான். ஆக எம்பெருமான் சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அங்க போய் பலி சக்கரவர்த்தி கிட்ட முன்னாடி போய் யாச்சனம் பண்ணி நின்றான் அப்படின்னும் போது மகாபலிக்கு அனுகிரகம் பண்றதுக்காக யாச்சனம் பண்ணிருக்கான் அப்படின்னு வந்திருக்கு. பக்தர்களை அனுகிரகம் பண்ணுவதற்காக பகவான் எந்த அளவு வேணாலும் இறங்க தயார், பக்தர்களை அனுகிரகம் பண்ணுவதற்காக பூலோகத்திலே அவதாரம் பண்ண தயார், பக்தர்களை அனுகிரகம் பண்ணுவதற்காக பக்தர்களுடைய ஹிருதயத்துக்குள்ளே அந்தரியாமியாக இருந்து அந்த இடத்துல நித்திய வாசம் பண்ணுவதற்கு பகவான் தயார், பக்தர்களை அனுகிரகம் பண்ணுவதற்காக அங்கே க்ஷேத்திரங்களிலே எம்பெருமான் வந்து தாருமூர்த்தியாகவும் சிலாமூர்த்தியாகவும் அங்கே அவதாரம் பண்ணுவதற்கும் தயார், பக்தர்களை அனுகிரகம் பண்ணுவதற்காக நான் யாசனம் பண்ணணும்னா அதுக்கும் தயார், எல்லாத்துக்கும் பகவான் தயாரா இருக்கான். அனுகிரகங்கிற ஒரே எண்ணத்தை மகாபலி சக்கரவர்த்திக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் வந்து தன் கையை நீட்டினான் இல்லையா, எனக்கு குடு அப்படின்னு சொல்லிட்டு, அது ஆச்சரியம், இது மாயன், மானியாய் நிலம் கொண்ட மாயன், நிலத்தை ஏற்றுக்கொண்டானே தானமாக ஏற்றுக்கொண்டானே, இப்படிப்பட்ட ஆச்சரியமானவன். ஆனால் அதுவும் ஒரு மாயம்தான், இதுவும் ஒரு மாயம்தான், இந்த வானன் ஆயிரம் தோல் துளித்ததும் அப்படின்னு மாயம்தான். அவன் என் அப்பன், என் அப்பன் தன் மாயங்களே, அவனுடைய இந்த மாயங்களை எல்லாம் நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன் அப்படின்னு. இந்த பாசுரத்துல இந்த வானாசனை பத்தி சொல்லும்போது அந்த வாமனாவதாரத்தை ஏன் சேர்த்து சொல்றார் அப்படின்னா, அவன் அவனுக்கு இவனுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குன்னு பார்த்தவன் இல்லையா, மகாபலி சக்கரவர்த்தியுடைய புத்திரன் தான், சாட்சாத் புத்திரன் தான் மானாபுரன் அப்படிங்கிறவன். ஆனா மகாபலி சக்கரவர்த்தியிட்ட எம்பெருமான் போய் யுத்தம் இல்லாம பண்ணலையே, பெரிய சைன்யத்தை எடுத்து யுத்தம் பண்ணி மகாபலி சக்கரவர்த்திக்கு அவங்கிட்ட இந்த பூமி எல்லாம் மீட்டு இந்திரன்ட்ட திருப்பி கொடுத்து இப்படிலாம் பண்ணலாம் இல்லையோ, யுத்தமே பண்ணவே இல்லை. ஆனா இங்க பானாசுரன் மாத்திரம் யுத்தம் பண்றேன்,
அப்பா பிள்ளைதாங்க ரெண்டு பேரும். ரெண்டு பேரும் இருக்கிற மகாபலி சக்கரவர்த்திக்கு யுத்தம் பண்ணாத அனுகிரகம், பாணாசுரனுக்கு யுத்தம் பண்ணி அனுகிரகம், ரெண்டுமே அனுகிரகம் தான். அனுகிரகங்கிறதே யார் யாருக்கு எப்படி எப்படி அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு எம்பெருமானுக்கு தான் தெரியும். சில பேருக்கு நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுத்தெல்லாம் அனுகிரகம் பண்ணுவான், சில பேருக்கு ஐஸ்வர்யத்தை எடுத்து அனுகிரகம் பண்ண வேண்டியிருக்கும், அப்படிதான் அனுகிரகம் பண்ண வேண்டியிருக்கும். சில பேருக்கு சுகத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணுவான், சில பேருக்கு துக்கத்தை கொடுத்துதான் அனுகிரகம் பண்ண வேண்டியிருக்கும், வேற வழி கிடையாது. யாருக்கு சுகத்தை கொடுப்பான் அப்படின்னா, அந்த சுகத்தை பெற்றிருந்து எம்பெருமான அனுகிரகத்தினாலே எனக்கு இந்த சௌக்கியம் அப்படிங்கிறது வந்திருக்கு அப்படின்னு எம்பெருமானுடைய அனுகிரகத்தை கொண்டாடி கொண்டு அந்த சௌக்கியத்தில் ஈடுபாடு இல்லாமல் அதுலேயும் பகவானுடைய அனுகிரகத்தையே பார்க்கறோம் இருக்காங்க, அவனுக்கு சுகத்தை கொடுப்பான். அப்படி இல்லாமல் சுகத்தை கொடுத்தால் மறந்து போயிடுவார்கள் சில பேர், அதை தான் சம்பாதித்ததாக நினைப்பார்கள். நாம் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம், நமக்கு இந்த இது கிடைச்சிருக்கு, நாம் நம் சாமர்த்தியத்தாலே சம்பாதித்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு எம்பெருமான் என்ன பண்ணார், அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னா துக்கத்தை கொடுப்பான். கூட்டு உடனே அவர்கள் என்ன பண்ணுவார்கள், ஐயோ துக்கம் வந்துட்டே எம்பெருமானே உன்னை தவிர வேற யாராலும் துக்கம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான் கிட்ட வந்து நிற்பார்கள். அதனால எஸ்யா அனுகிரகம் இச்சாமி, யாருக்கு அனுகிரகம் நினைக்கிறேனோ அது அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான அனுகிரகம் பண்ணக்கூடியவன் எம்பெருமான். மகாபலி சக்கரவர்த்தி ஆனவர் ரொம்ப நல்லவர், யாகங்கள் எல்லாம் பண்ணக்கூடியவர், சாட்சாத் விஷ்ணு பக்தராக இருக்கக்கூடியவர், அஸ்வமேத யாகம் பண்ற விஷ்ணுவுக்கு தானம் பண்ணணும்னா அது பரம் பரம் பாக்கியமாக நினைக்கக்கூடியவர். என்ன ஒன்னே ஒண்ணும் கேட்டா ராஜ்யம் என்ன எனக்கு தான் வேணுங்கிறார், வேற ஒண்ணும் கிடையாது, எல்லா ராஜ்யம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற பெருமான் என்ன பார்த்த, இது உனக்கு சொந்தம் யாருமே எதையுமே சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாமே பகவானுக்கு தான் சொந்தம், அந்த விஷயத்தை மறந்துட்டு நான் தான் மொத்தத்தையும் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்லாம் சொல்லி வச்சிருந்தாருன்னா அவருடைய அந்த அகம்பாவத்தை போக்கணும், வேற ஒன்றும் அவர் ஒழிக்க வேண்டாம், அவர் ரொம்ப நல்லவர், அவருடைய இந்த எண்ணத்தை மாத்திரம் போக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் பகவான் வந்து கை நீட்டினார். கை நீட்டி மொத்தத்தையும் அளந்து எடுத்துனப்புறம் அவர் என்ன இனிமே என்ன பண்ண போற அப்படின்னா தன்னையே சமர்ப்பித்தார் மகாபலி சக்கரவர்த்தி, என் சிரஸ்ஸ உம்முடைய திருவடியை வெய்யும், எனக்கு அனுகிரகம் பண்ணும் அப்படின்னா. இன்னும் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது, ஆகாசத்தை அளந்தாச்சு, பூமியை அளந்தாச்சு, மூணாவது அடிக்கு எதை கொடுப்பேன் அப்படின்னா, மூணாவது அடிக்கு என்னை கொடுக்கிறேன், என்னை சேர்ந்ததெல்லாம் கொடுத்தாச்சு, இதுவே இருக்கிறது நான் உத்தம்தான், என்னையே நான் கொடுக்கிறேன் அப்படின்னா பெருமாள் சிரிக்கிற, இதுதான் எனக்கு வேணுங்கிற ஒன் நீ எனக்கு வேணும், எனக்கு அதுதான் முக்கியம், பக்தர்கள் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற அந்த மாதிரி ரீதியில அவருக்கு அங்க ஆச்சரியமான அனுகிரகம். இங்க பார்த்தான்னா பானாசுரனுக்கு ஆயிரம் கை இருக்கிறபடினால இவனுக்கு கட்டாயம் இந்த ஆயிரம் கை இருக்கிற வரைக்கும் அகம்பாவம் இருந்துதான், இங்கேயும் இவனையும் ஒழிக்கிற பானாசுரனையும் ஒரு அஷ்ட பிரயோகம் பண்ணா இல்ல சக்கராயுத பிரயோகம் பண்ணா பானாசுரன் தலை போயிடுச்சு அப்படின்னு இருக்கலாம் முடியும், தலை போற கதையே கிடையாது இங்க, ஏன்னா எம்பெருமானுக்கு வேண்டியது தலைதான் வேணும், மகாபலி சக்கரவர்த்தி தன் சிரஸை தானே கொடுக்கிறார், அந்த மாதிரி பக்தர்கள் உங்களுடைய தலை எனக்கு வேணும், அதை உன்னதானாம் அவநதிகி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உன்னதான உயர்ந்தவர்களா இருந்தவர்கள்னா அந்த தலையை தாழ்த்தி கொள்ளுங்கள், அதான் தலையெல்லால் கைமாறிலோவேன்னு நாச்சியார் சொல்றாரு இல்லையா, நான் உனக்கு என்ன கொடுப்பேனா என் தலையை தான் கொடுப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா தலை குனிஞ்சு நமஸ்காரம் பண்ணுவேன் என்பதாக இருக்கும். அந்த ரீதியிலே மகாபலி சக்கரவர்த்தியுடைய சிரசை வாங்கினா மாதிரி தனக்கு ஏற்றுக்கொண்ட மாதிரி பானாசுரனையும் கொல்லணுங்கிற எண்ணம் எல்லாம் கிடையாது பெருமாளுக்கு, பிரஹ்லாதனின் வம்சத்துல வேற வந்திருக்காரு அதனால கொல்ல மாட்டார் ஒரு நாள், கேசவன் தமர் தீமேல் எவர் ஏழு ஏழு பிறப்பும்னா, அந்த ஒரு பக்தன் வந்தாச்சுன்னா பின்னாடி வர்றா மொத்த பேருக்கும் பகவான் விசேஷ அனுகிரகம் தான் பண்ணிட்டு இருப்பான், ஏன்னா என்னுடைய பக்தனோட வம்சத்துல வந்தவன் அப்படின்னு நினைப்பானா, அதனால அந்த ரீதியில பானாசுரனுக்கு அனுகிரகம் தான், உன்னுடைய அகம்பாவத்தையும் நான் போக்கி எடுத்துடுறேன், உனக்கு இந்த கை இருக்கிற அப்படின்னா மகாபலி சக்கரவர்த்திக்கு அகம்பாவம் எதுக்கு எதனால வந்ததுன்னு கேட்டான், சகல லோகத்துக்கும் சாம்ராஜ்யத்துக்கும் அதிபதியாக இருந்தபடினாலே வந்தது, உடனே அந்த சக்கர லோகத்தையும் எடுத்துட்டார். அடுத்து பானாசுரனுக்கு அகம்பாவம் எதனால வந்ததுன்னா ஆயிரம் கை இருக்கு அப்படின்னால வந்தது, இந்த ஆயிரம் கையும் எடுத்துட்டேன், சரி அப்படிதான் அகம்பாவங்கிறது போய் நீ எடுக்க வேண்டியதை எடுத்தாலே போடும் எல்லாருக்கும், உடனே தானா மொத்தம் அடங்கி போடும் எல்லாமே, கொஞ்சம் அதிகப்படியா இருந்தா ஆபத்து தான், அதனால அதிகப்படியா இல்லாமல் திட்டமாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்பவே ஆச்சரியமாக நம்ம பகவான் அனுபவிச்சிருக்கான், அது இப்படி வந்தா எல்லாருக்குமே ஆபத்தாது, ஐஸ்வர்யமாக இருக்கட்டும் இல்ல புத பராக்கிரமமாக இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது சாமர்த்தியமாக இருக்கட்டும் இல்ல ஞானம்தான் இருக்கட்டுமே, எதுவா இருந்தாலுமே அதிகப்படியா வந்தா அது ஒரு ஆபத்துல தான் போய் முடியும், அதனால திட்டமா இருக்கணுமா எல்லாரும் பகவான் திட்டமா வச்சிருந்தா அதுவே நமக்கு பெரிய அனுகிரகம், அது இப்படி கொடுத்தாதான் அனுகிரகம் கிடையாது, அது இப்படி கொடுக்கணும்னா எப்ப கொடுக்கணும் அப்படிங்கிறதும் பகவானுக்கு தெரியும், யாருக்கு கொடுக்கணும் எப்படி கொடுக்கணுங்கிறதையும் தெரியும், அதனால இதெல்லாம் எம்பெருமானுடைய மாயம் மொத்தமே அவருடைய ஆச்சரியம், அதை நல்லா இருந்து பார்த்தாதான் இந்த ஆச்சரியங்கள்லாம் தெரியும்,
மானியாய் நிறங்கொண்ட மாயன் என் அப்பன் தன் மாயங்களே அப்படின்னு இன்னொரு அர்த்தம் இங்கே சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார். இந்த வாமன அவதாரம் கிருஷ்ணாவதாரம் ரெண்டையும் அடிக்கடி சேர்த்து வச்சு பார்ப்பாரு ஆச்சாரியர். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடிங்கிறார் நாச்சியார் கண்ணனை பற்றி சொல்லிட்டு ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படிங்கிறார். ஏன்னு கேட்டால் இந்த வாமனாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் நிறைய ஒற்றுமை இருந்தான். முதல்ல என்னன்னு கேட்டால் ரொம்ப அழகானவர் வாமன பெருமாள். அப்படி ஒரு அழகான அந்த அழகில் மயங்கி தான் மகாபலி சக்கரவர்த்தி எதை கேட்டாலும் கொடுக்குறேன்னு தான் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அழகில் 7 வயசு பையனாக வரார். அதே மாதிரி தான் கிருஷ்ணாவதாரமும் குறைவில்லாமல் ஆச்சரியமான அழகு. திருவாச்சம்பிள்ளை ரொம்ப அழகாக சொல்வார், நன்னா நிறைய 10 லிட்டர் பாலை சுருக்கி ரொம்ப சுண்ட காய்ச்சி ரொம்ப கொஞ்சமாக ஆக்கினால் அந்த 10 லிட்டர் பாலுடைய மதுரம் இருக்கும் இல்லையோ அது மொத்தமும் சின்னதாக இருக்கும். அதுதான் திரட்டி பாலும் ரொம்ப அழகாக திட்டிப்பா இருக்கும் இல்லையா. ஏன்னு கேட்டால் 10 லிட்டர் பாலும் சுருங்கி அது வந்துருக்கு. அந்த மாதிரி பெருமாளுடைய மொத்த அழகையும் சேர்த்து சின்னதாக கிருஷ்ணாவதாரம் வாமனாவதாரமும் இருக்கான். அதனால் மொத்த அழகும் இந்த சின்ன இடத்துல சேர்ந்துருக்கா அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு. அப்படிப்பட்ட அழகாக இருக்கிறபடினாலையும் அப்புறம் திருவிக்கிரமனாக வளர்ந்து ஆச்சரிய சேஷ்டியங்கள் பண்ண மாதிரி கிருஷ்ணாவதாரத்திலையும் விஸ்வரூபம் இதெல்லாம் எடுத்து ஆச்சரிய சேஷ்டங்கள் தான் பண்ணுறபடினாலையும் அதுக்கப்புறம் வந்து ஆச்சரிய விஷயத்தில் பக்ஷபாதத்தினாலேயும் இந்த மாதிரி பல விஷயங்களை எடுத்து பார்த்தாலும் கிருஷ்ணாவதாரமும் வாமனாவதாரமும் சமானமாக இருக்கிறபடினாலே வாமனாவதாரத்தை இங்கே அமைந்தது. மாயம்னு சொன்னால் இது ரெண்டு தான் மாயம். மாயம்னா 2 விதத்தில் வரும். ஒன்று என்னன்னு கேட்டால் ரொம்ப ஆச்சரியமான லீனைகளை செய்கிறது. அதாவது திருக்கிரமாவதாரம் எப்படி உலகத்தை எல்லாம் வளர்ந்தாரோ அது மாதிரி கிருஷ்ணாவதாரத்தில் எப்படி விஸ்வரூபத்தை எல்லாம் காமிச்சாரோ அப்படின்னா இப்படியாக மாயம். இன்னொரு மாயம்னா என்னன்னு கேட்டால் சௌலபியத்தினால ரொம்ப தாழ்ந்து நிற்கிறார். அதுவும் வாமனாவதாரத்தில் கையை எழுந்து பௌதி விஷாந்தியும் சொல்கிற மாதிரி கை நீட்டி நிற்கிறார். கிருஷ்ணாவதாரத்தில் கேட்கவே வேண்டாம், உதாரா சர்வ ஏகைதே அப்படின்லாம் சொல்கிறாங்க. கோபகோபிகளோட கலந்து நின்றுதான் நிமிடமா. அதனால் இந்த 2 விதமான மாயமும் பார்த்தாலும் இந்த அவதாரத்து இந்த 2 அவதாரத்துக்கு சமயம் எதுவும் கிடையாதான். அதனால் இது ரெண்டையும் சேர்த்து சொல்வது வழக்கம் அப்படிங்கிறாங்க. புஷ்கலமான லாவண்யவத்தையாலும் திருவிக்கிரமனாய் வளர்ந்து பண்டித பாமர விபாகம் வரை எல்லாரையும் தீண்டுகையாலும் ஆசிரித விஷயத்தில் பக்ஷபாதத்தாலும் ஆசிரிதார்த்தமாக துர்கடங்களான காரியங்களை செய்கையாலும் கிருஷ்ண அவதாரத்தோடு ஒத்திருக்கையாலே வாமன அவதாரத்தை இங்கே அனுபவிக்க உச்சிதம் அப்படிங்கிறார். அதனால் வாமனாவதாரத்தை சொல்றது அழகான ரெண்டுமே மாயம்தான். 2 விதமான மாயம் ரெண்டுல இருக்கு. அதனாலே காணும் நெஞ்சை உடையேன், இப்படிப்பட்ட அந்த மாயங்களை காணும் மாயங்களையே காணும் நெஞ்சு உடையேன். அதையெல்லாம் நான் என்னுடைய மனசினாலே நினைச்சு பார்த்துட்டுருக்கேன். ஆழ்வார் சொல்லலை, என்னுடைய மனசினாலே பார்த்துட்டுருக்கேங்கிறார். கண்ணால் பார்க்குற மாதிரி மனசினால பார்க்கறாரான். அப்படிப்பட்ட ஒரு சிந்தை மனசினால நேர பார்க்கிற மாதிரியான ஒரு அனுபவம் அப்படின்னு வந்துருக்கு. அந்த அனுபவமே நல்லா புஷ்கலமாக புஷ்டியாக நிறைஞ்சி இருந்து வேற எதுவும் தெரியாமல் இருந்தானா அப்போ மனசால நினைக்கிறதே நேர பார்க்கற மாதிரி இருக்கும். அந்த அளவு தெளிவாக இருக்குமா அந்த மாதிரியாக காணும் நெஞ்சுடையேன் எனக்கு இனி என்ன கலக்கம் உண்டே. அப்படிப்பட்ட நெஞ்சிருக்கு. இங்கேயும் சாட்சாத்மை சாதிக்கிற ஆழ்வார் முடியானேயில் கரணங்களை உடையவராகையாலே நெஞ்சுதானே நினைக்கவும் வற்றாய் காணவும் வற்றாய் இருக்கும் என்று பிள்ளான் பிழைக்கும் என்று பூர்வர்கள் அருளி செய்வார்கள். நெஞ்சியர் நம்பிள்ளை வியாக்கியானங்களில் பல ஐதிஹியங்கள்லாம் சாதிக்கிறார்கள். ஏன்னா பிள்ளான் அருளி செய்ததாக ஒரு ஐதிஹியம் சாதிக்கிறார்களாம். ஏன்னா ஆழ்வார் என்ன நான் இவருக்கு இந்த இந்திரியங்கள்னாலே எந்திரமான அனுபவிக்கிறத காட்டிலும் சாட்சாத்தான் அனுபவிக்கணும் அதில் ஆசை. ஏன்னா சகல இந்திரியத்தினாலும் எம்பெருமானை சகல இதுவும் அனுபவிக்கணும்னு முடியானேல சொன்னார். அந்த மாதிரி கண்ணால் தான் பார்க்கணுன்றது கிடையாது, மனசால் பார்க்கணும், கண்ணால் கேட்கணும், எது வேணால் நடக்கணும் அப்படின்னு. அதாவது இந்திரியங்களுடைய அபேட்சையெல்லாம் இல்லாமல் பகவத் அனுபவங்கிறது நிறைந்திருக்கணும் எப்பவும் அப்படின்னு அர்த்தம். அதை காமிக்கிற மாதிரியும் இன்னொரு தடவை பார்த்தோன்னா அந்த மனசால் ஆழ்வார் எம்பெருமானை நினைப்பதே கண்ணால் பார்க்கிற மாதிரியான ஒரு சிரேஷ்டமான அனுபவமாக இருக்கிறபடினாலேயும் காணும் நெஞ்சினை உடையேன் அப்படின்னு சாதிப்போம். எனக்கு இனி என்ன கலக்கம் உண்டே இப்படின்னா இருக்கும்போது எனக்கு இனிமேல் கலக்கம் ஏதாவது உண்டா, ஒரு கலக்கம் கிடையாது. என் மனசு இப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, வேற எது வேணா இப்படி வேணா இருக்கட்டும், காணும் நெஞ்சு அப்படின்னு வந்துருச்சுன்னா ஆச்சரிய சேர்க்கணுங்களையே காணும்படியான மனசு எனக்கு வந்தாச்சுன்னா இனிமேல் எனக்கு என்ன இருக்கு, இனிமேல் எனக்கு எந்த விதமான துக்கமும் கிடையாது, எந்த விதமான கலக்கமும் கிடையாது என்பதாக சாதிக்கிறார். மானியாய் நிலங்கொண்டமாய் என் அப்பன் தன் மாயங்களே காணும் நெஞ்சிறையேன்
எனக்கு இனி என்ன கணக்கம் உண்டே? கணக்க ஏழு கடல் ஏழு மலை ஏழு உலகம் கழிய கடாய் அப்படின்னு அடுத்த விற்காந்தம் ஒன்று ஆரம்பம். அது இப்போ ஆரம்பித்து சொல்ல முடியாது. இப்போ வந்து இந்த தாத்பரிய ரத்னாவளியில் இங்கே சுவாமி தேசியம் சாதித்த அழகான விஷயத்தை நாம் ஏற்கனவே பார்த்தோம். அசுர புஜ வன சேத முக்கீகி அப்படின்னு இன்னும் அநேகம் இருக்கு. முக்கீகின்னு போட்ட முக்கியன்னா இதே மாதிரி நிறையா இருக்குன்னு இருக்கும். அசுரனுடைய புஜமே ஒரு வனம். அந்த வனத்தை அந்த காட்டை ஒரு கன காலத்தில் சேதம் பண்ணுற சக்கரத்தாழ்வான். பெருமாசி ராமாவதாரத்தில் 14,000 பேரோட யுத்தம் பண்ணார் ஜனஸ்தானத்தில். இப்போ காட்டுக்குள்ள யானை புகுந்த மாதிரி மொத்தத்தையும் ஒழிச்சுட்டார் என்பதாக சுவாமி தேசிகன் விசத்த ரக்ஷஸ்தகஸ்திர நலவன விலோவன மகாகலபா அப்படின்னு காட்டுக்குள்ள யானை புகுந்து எப்படி ஒரு சின்ன கரும்பு காடு கூட இல்லை ஒன்றும் இல்லாத புல் காட்டுல யானை புகுந்த மொத்தத்தையும் துவம்சம் பண்ணிடும் அந்த மாதிரி பண்ணிட்டார்னார். அந்த பகவான் பண்றது கிடப்போ பகவானுடைய சக்கரத்தாழ்வார் பண்றார். பகவானாவது மனுஷராக இருக்கிறதா மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு இருப்பார். சக்கரத்தாழ்வானுக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால ஒரு க்ஷண காலத்தில் மொத்தத்தையும் ஒழிச்சிட்டார், காடையும் ஒழிச்சிட்டார். இவனுடைய 1,000 கையோட ஒருத்தன் தானே காடு மாதிரி தானே இருக்கும் அவன் கையெல்லாம் மொத்தத்தையும் ஒழிச்சிட்டார். ராக கிரீடாதிகிருத்தியை விவித முரளிகா வாதனை மல்ல பங்கைஹி கோபி பந்தாரு சபாவாத் பிரஜ ஜனன முகைஹி கம்ச தைத்யாதி பங்கைஹி பிராதுர்பாவைர் லிஹீனேஷு அசுர புஜ வனச்சேத முக்கிய சரித்திரைஹி ஆகர்ஷே சர்வசித்தம் ஹரிஹி இப்படி கதையாமாச காரேரபத்தியம். அந்த மாதிரியாக பானாசுரனுடைய 1,000 தோலை சனகாலத்திலே பகவான் எப்படி தொலைத்தானோ அந்த மாதிரியாக நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய 1,000,000,000 பாபங்களையும் ஒரு க்ஷண காலத்தினாலே எந்திரமானாலே தவிர்த்து விட முடியும், போக்கி விட முடியும் அப்படின்னு அதுக்கு உதாரணமாக எடுத்துக்கணுங்கிறதையும் சுவாமி தேசிகனே தேவநாயக பஞ்சாதிசத்தில் சாதிச்சிருக்கார். அதனால சரணாகதின்னு எந்திரமானை ஆசிரியிச்சுட்டோன்னா 1,000,000,000,000,000 பாபம் இருந்தாலும் கவலை இல்லை. பாணனுக்கு ஞானம் வருவதற்கு தடையா இருக்கிறது எதுன்னு கேட்டானா அந்த 1,000 கை. ஆனால் தானே அகம்பாவம் இருக்கும். நமக்கு ஞானம் வருவதற்கு தடையா இருக்கிறது என்னன்னு கேட்டால் 1,000,000,000,000 இல்லை கோடிக்கணக்கான பாபங்கள். இந்த பாபங்களையெல்லாம் எம்பெருமான் சின்ன காலத்திலே ஒழித்து விட்டு தன்னடிக்கு கூட்டிக் கொள்வான் அப்படிங்கிறதும் இதுலேருந்து தெரியுது. ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.